வேதம்தான் நமக்கு தெய்வம்னு ஒன்று உண்டுங்கிறத காமிச்சு கொடுத்தது. பகவான்னு ஒருத்தன் இருக்கான். இதெல்லாம் இந்த உலகம் எதோ வா இமா நிபூதா நிஜாயந்தே ஏன ஜாதா நிஜீவந்தி எத் பிரயந்த விஷம் விஷந்தி தத் விஜிஜாசஸ்வா தத் பிரம்மேதி அப்படிங்கிறது. எதுலேருந்து இந்த உலகங்கள்லாம் உண்டாச்சோ, எதில் இந்த உலகங்கள்லாம் நிலை பெற்றிருக்கோ, எதில் இந்த உலகங்கள்லாம் திருப்பி லயமாறதோ அதுக்கு பிரம்மம்னு பெயர். அதனால தான் இறைவனை நாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வேதம் சொல்லலைன்னா நமக்கு பகவான் தெரிய மாட்டான். அதனால நாம் பெரியோர்கள்லாம் வேதத்தை என்ன சொல்லுவார்கள் அப்படின்னு சொன்னால், வேத மாதா, இறைவன பிதா, ஜெகத் பிதா, வேத மாதா. இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கல யாராவது, வேத மாதா அப்படின்னு சொல்றது. ஏன்னா அம்மா சொன்னாதான் அப்பா தெரியும். அம்மா சொல்லலைன்னா அப்பா எப்படி தெரியும்? இதுதாண்டா உங்க அப்பா, இதுதாண்டா உங்க அப்பா அப்படின்னு அம்மா தான் சொல்லணும். சொல்ல போனா அப்பா யாருன்னு அம்மாக்கு தான் தெரியும். அம்மா சொல்லலைன்னா அப்பா புரியவே புரியாது அப்படிங்கிறது. அம்மா சொல்லி தான், அதனாலதான் அம்மாவுக்கு முதல் கிரேடு மாதேவோபவா அப்படின்னு. அது போல நம்ம சாஸ்திரங்கள்லையும் சாஸ்திரமான வேதத்துக்கு தான் முதல் கிரேடு, தெய்வத்துக்கு இரண்டாவது கிரேடு தான். இந்த வேதம் சொல்லலைன்னா புரியாது. அந்த வேதம் தூக்கின்னு வந்து காமிக்கிறது தான் உற்சவங்கள்ல. சிவங்கோவில்ல வேதத்தோட வடிவம் எது? நந்திகேஸ்வரன். பெருமாள் கோவில்ல வேதத்தோட வடிவம் கருடன், சந்தோமையேன கருடேன. வேதம் தர்ம தர்மோவி ரிஷரூபத்திற்கு அப்படின்னு சாஸ்திரம். இன்னைக்கு சிவங்கோவில் போனா நம்ம கொம்பு மூலமா நந்தி பகவானுடைய கொம்பு மூலமா பகவானை பார்க்கிறமே, நந்தியோட காதில் போய் சொல்கிறோமோ நம்ம பிரச்சனைகளை. ஊர் முக்க சொன்னது போகாதுன்னு நந்திகேஸ்வரோட காதில் வேற போய் சொல்கிறோம். நம்ம ப்ராப்ளத்தை சொல்கிறோமோ அப்படின்னா என்ன? அந்த நந்திகேஸ்வரருடைய கொம்புன்னா அந்த இடுக்கு அது வழியாக பார்க்கணும் அப்படின்னா, தர்மத்தின் மூலமாக இறைவனை தேட வேண்டும். தர்மத்தை நீ விளக்கிட்டு, வேதத்தை விளக்கிட்டு இறைவனை உன் வெறும் வெற்று அறிவால தேடினா இறைவன் புலப்பட மாட்டான். வேதம்ங்கிறது சாஸ்திரம், சாஸ்திரம் அப்படிங்கிறது தான் நமக்கு இறைவனை காண்பிச்சு கொடுக்கறது. எது பிரத்யக்ஷம், எது அனுமானம், எது அனுபவத்துக்கு அப்பாற்பட்டதோ அதுதான் சாஸ்திரம் சொல்லும். பிரத்யக்ஷம்னா நம்ம கண்ணால பார்க்கறது, அனுமானம் அப்படின்னா யூகிக்கிறது, அனுபவம்னா உணர்ச்சிகள். உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் நாம் இப்படி தான் தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு புஸ்தகம் இருக்கு, இதை பார்த்த உடனே ஒரு புக்குன்னு தெரியறது, ஏதோ ஒரு பொருள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது. ஒரு குழந்தை இருக்கு, குழந்தைய பார்த்த உடனே இதை காமிக்கிறோம் நாம், என்ன தாத்தா இது அப்படிங்கிறது. உடனே நோட் அப்படிங்கிறோம் நாம், நோட் புக் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியே பெரட்டி பெரட்டி பார்க்கறத ஒன்றுமே தெரியாத குழந்தை. உடனே மறுநாளைக்கு என்ன பண்ணுறோம், ஒரு டேபிள் மேலே இந்த நோட் புக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குழந்தைய கூப்பிட்டு அந்த நோட் புக் எடுத்துன்னு வா அப்படிங்கிறோம். எடுத்துன்னு வா அப்படின்னு உடனே அது நம்மளை பார்க்கறது, நோட் புக்கை பார்க்கறது, நோட் புக்கு அதுக்கு தெரிஞ்சு கொடுத்து எடுத்துன்னு வான்னா என்னன்னு தெரியல. உடனே என்ன பண்ணுறது, நாம் இப்படி பக்கத்தில் இருக்கிற புஸ்தகத்தை எடுத்து இப்படி இப்படி பிடிச்சி தூக்குவோம், தூச்சி தாத்தாட்ட கொடு அப்படிங்கிறோம். ஒரு வழியாக அது புரிஞ்சுக்கிறது, புரிஞ்சுட்டு அங்கே போய்க்கு நிற்கிறது, ஆமாம் அதை தான் எடு அப்படின்னா உடனே கையில் எடுக்கிறது, கொண்டாஞ்ச அப்படின்னா. இதில் நோட் புக்குங்கிறத கண்ணால் காமிச்சுடலாம், தூக்கு கொண்டா இதெல்லாம் பொருளாக இருக்கா என்ன? நோட் புக் அப்படிங்கிற சொல்லுக்கு பொருள் இருக்கு, தூக்கு கொண்டா இது பொருளாக இருக்கா என்ன? இந்த வார்த்தைக்கு உலகத்தில் ஒரு சொல்லுக்கு ஒரு பொருள் உண்டா? கிடையாதா? எந்த ஒரு சொல் எடுத்தாலும் ஒரு பொருள் இருக்குமா? இருக்காதா? ரொம்ப உங்களுக்குலாம் தூக்கம் வராமல் பேசுகிறேனோ? இல்லை இல்லை, இது வந்து சாஸ்திரம். அதுக்கு ஏன்னா இன்னைக்கு தேவைப்படுறது, நாமெல்லாம் நிறைய கதைகள்லாம் கேட்டிருக்கோம், கதையெல்லாம் எல்லாரும் சொல்கிறோம். திருப்பி பழையபடி சாஸ்திரங்கள் எடுத்து பேச வேண்டிய காலகட்டங்கள் வந்தாச்சு, நாம் அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் சாஸ்திரம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ, வேதம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணுமோ. ஒரு சொல்லுன்னா ஒரு பொருள் உண்டணும், நோட்டுங்கிறதுக்கு பொருள் இருக்குது,
கொண்டு வாங்கிறதுக்கு எங்கே பொருள் இருக்குது? அது பொருளாக இல்லை, செயலாக இருக்குது. இதுக்கு யூகம்னு பேர். இந்த ரெண்டையும் விட்டுரும். இன்னும் சில சொல்கள் பொருளாகவும் இல்லை செயலாகவும் இல்லை, உணர்ச்சியாக இருக்கு. ஒருத்தட்ட பேச போனா, சார் இப்போ நீங்கள் பேசாதீங்க, நான் ரொம்ப வருத்தத்தில் இருக்கேன், கோபமாக இருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார்னா, அந்த வருத்தம் கோபம்ங்கிறது பொருளாக இருக்கா செயலாக இருக்கா? உணர்ச்சியாக தான் இருக்கு. அந்த சொல்லு இருக்கு, சொல்லு இருக்கு, அது பொருளாகவும் இல்லை செயலாகவும் இல்லை, ஆனால் நமக்கு புரியறது. ஆனால் அதில் ஒரு ஆச்சரியம், அவர் சொன்ன உடனே நமக்கு புரியறது. எப்படி புரியறது? நம்மக்கிட்ட அந்த உணர்ச்சி இருக்கிறதுனால புரியறது. நான் இப்போ வருத்தமாக இருக்கேன்னா அந்த வருத்தம் நம்மக்கிட்ட இருக்கு. என்றைக்கோ ஒரு நாளைக்கு நம்ம வருத்தப்பட்டிருக்கோம். நான் இப்போ கோபமாக இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அந்த கோபம் நம்மக்கிட்ட இருந்திருக்கு, அதனால நமக்கு புரியறது. நான் இப்போ பிரம்மானுபூதியில் இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன புரியும்? பிரம்மம்னா என்னென்னு புரியுமா? அனுபூதினா என்னென்னு புரியுமா? அப்போ எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை பிரம்மங்கிற வார்த்தை இருக்குது, அனுபூதிங்கிற வார்த்தை இருக்குது. இது சொல்லாகவும் இல்லை, இது வந்து செயலாகவும் இல்லை, இது அனுபவமாகவும் இல்லை. அப்போ இது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னால், தஸ்மாத் சாஸ்திரம் பிரமாணந்தே, சாஸ்திர யோனித்துவார், சாஸ்திர யோனித்துவார், சாஸ்திரம் மூலமாக தான் தெரிஞ்சுக்கலாம். அந்த சாஸ்திரமும் அதை எப்படி சொல்கிறதுன்னா, நீ உலகத்தில் இப்படி பொருளாகவும் செயலாகவும் உணர்ச்சியாகவும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் விளக்கிடும் மிச்சம் அந்த பிரம்மன் தான் இருக்கும். இதுதான் வேதம். வேதம் நமக்கு காமிச்சு கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயத்தை சிம்பிளாக நம்ம பெரியவா சொல்லுவாங்க. அந்த வேதம் மூலமாக தெய்வத்தை பார்க்கணும்னா வேதம் மூலமாக தான் பார்க்க முடியும், வேதம் மூலமாக தான் அறிய முடியும். அந்த வேதம் தான் ரிஷப வடிவத்தில் இருக்கிறதுனால சிவகோவிலில் 10 நாள் உற்சவத்தில் 10 நாளும் வாகனம்னா எந்த வாகனத்துக்கு கூட்டம் வரும் ஜாஸ்தி? அதான் அதான். மற்ற நாளில் நாம் மிஸ் பண்ணினாலும் ரிஷப வாகனத்தை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற பத்தையில அதனால தான். அது மாதிரி பெருமாள் கோவிலில் 10 நாள் உற்சவம்னாலும் கருட வாகனம்தான். எத்தனை வாகனங்கள் இருந்தாலும் பிரதான வாகனம் எது? கருட வாகனம்தான். ஏன்னா அது வடி தெய்வ வேதத்தோட சந்தோமய என்ன கருட என்ன அப்படி அந்த வேதம் தான் நமக்கு காண்பிச்சு கொடுக்கறது. அந்த வேதத்தினுடைய மேலே தான் உச்சியில தான் பகவான் இருக்கா? சொற்று நெய்வேதியன் ஜோதி வானவன் பொற்று நெய் திருந்தடி பொருந்த கை தோழ கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் கற்றுனை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுனையாவது நம சிவாயவே சொற்றுனை வேதியன். ஆரம்பமே வேதி என்கிறார். வேதங்களால் அறியப்பட வேண்டியவன். இதை எப்படி மறுக்க முடியும்? இவர்கள் வார்த்தைகள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நீங்க தமிழை வளர்த்துட முடியுமா? தமிழ் இருக்கா என்ன? அப்படி இவர்கள் வார்த்தைகள்லாம் ஒதுக்கி வச்சுட்டா தமிழ்னு ஒன்று இருக்குமா என்ன? நாம பேசுற அந்த கொச்சத்தமிழ் தான் மிஞ்சு, சுத்த தமிழே இருக்காது. அப்பேற்பட்ட வேதங்களால் அறியப்பட வேண்டிய பரம்பொருள் வேதத்தின் மேல், வேதமாகிற குதிரை மேல் வந்தது அப்படிங்கிறது இன்றைய சரித்திரம். அது என்ன கதை சார் அப்படின்னா, நம்ம மணிவாசகர கதை தான். அந்த மணிவாசகர கதையில உள்ள முக்கிய கட்டங்கள் அது. பொதுவாகவே மணிவாசகர் அப்படிங்கிறவர் வாதவூரர்னு பெயர். அவர் மதுரை பக்கத்தில் அவருடைய ஊர் வாத ஊர்னு இன்னைக்கு பேர் இருக்கோம். நான் வாதம்னா என்ன? அது தமிழ் சொல்ல வடமொழி சொல்ல வாதம்னா காற்றுன்னு அர்த்தம். திருவாத ஊரர், திருங்கிறதும் தமிழ், ஊரருங்கிறதும் தமிழ், வாதம்னா காற்று. சிவபெருமானுக்கு ஒரு பெருமை என்னன்னா, உலகத்தில் எதெல்லாம்
இன்னைக்கு தெய்வமாக நாம் வழிபடுறோமோ அவைகள்லாம் சிவபெருமான வழிபட்டுருக்கு. அதான் ஒரு ஆச்சரியம். நவ கிரகங்கள், பஞ்சபூதங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசிகள், சப்த ரிஷிகள், எல்லாரும் சிவபெருமான வழிபட்டவர்கள். அதனால தான் அத்தனை திருத்தலங்கள், பஞ்சபூத திருத்தலங்கள், நவகிரக திருத்தலங்கள். நவகிரக திருத்தலங்கள்னா நவகிரகத்துக்கு அங்கே பிராதான்யம் முக்கியத்துவம் கிடையாது. இப்போ திருநள்ளாறு போகிறோம், திருநள்ளார் வந்து சனி பகவானோட ஊரா சிவபெருமானுடைய ஊரா? தர்பாரண்யேஸ்வரர்னு ஒரு மகானங்க சிவன் கோவில், அந்த கோவில் வாசல்ல ஒரு ஊர்கா நிற்கிற இடத்துல தான் சிவபெரு சனி பகவான் நிற்கிறார். இந்த ஒரு பெரிய முட்டாள் ஆனால் பணக்காரன் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணினா, அந்த காலங்கிறதுனால ஒரு இசை நிகழ்ச்சி பண்ணணும்னு நாதஸ்வரம் வாசிக்கிறவரை ஒரு பெரிய செட்டாக வர வைச்சான். கிளார்னெட்டு, ரெண்டு நாதஸ்வரம், ரெண்டு ஒத்து, ரெண்டு தவில், ரெண்டு கிளார்னெட்டு, இதெல்லாம் வச்சு அமக்கலமாக 4 மணி நேரம் கச்சேரி நடந்து கடைசியில் சன்மானம் பண்ணுறதுக்கு பிஏவை கூப்பிட்டான். அவன் எல்லாருக்கும் ஷால்லாம் எடுத்து வச்சுருந்தான். மேடை முழுக்க உட்காண்டிருக்கார்கள். இவன் முதல் ஷால் எடுத்துன்னு போய் அந்த ஒத்து ஊதுறார் பாருங்க, அவர் கழுத்தில் போட்டான். உடனே எல்லாரும் தி அந்த நாதஸ்வரக்காரனே பிரமிச்சு போயிட்டார். உயிரை கொடுத்து வாய்ச்சிருக்காவோ ஒத்து உதவர் கழுத்தில் கொண்டு போட்டார். அதுக்கு விளக்கம் வேற சொல்கிறான். இவன் செஞ்ச காரியத்துக்கு ஒரு விளக்கம் வேற. இவர் நானும் 4 மணி நேரமாக கவனித்தேன், இவர் வாயில் வச்சு 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 எடுத்தார், வைக்காமல் ஊதினது அவர் தான் எடுக்காமல் ஊதினது அவர் தான். அந்த அளவு தான் அறிவு நமக்கு. அது மாதிரி தான் சனி பகவானுக்கு பூஜை பண்ணுறது. சிவபெருமானுடைய வீட்டு வாசல்ல கூர்காவா இருக்க, சிவபெருமானை பிடிச்சா நமக்கும் சேர்த்து சல்யூட் அடிப்பார் சனி பகவான். சிவபெருமானுடைய பக்தனா நாம் ஆயிட்டோம்னா சனி பகவான் என்ன பண்ணுவார்? நம்மளை பார்த்து கூப்பிடுவார். நாம் என்ன பண்ணுறோம்? வாசலில் உள்ள கூர்காவை பார்த்து கும்பிட்ற மாதிரி சனி பகவானை பார்த்து கும்பிட்றோம். ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல 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 அடியாரவர்க்கு மிகவே வேயுரு தோழி பங்கள் விடமுண்ட கண்டல் மிக நல்ல வீணை தடவி மாசது திங்கள் கங்கை முடிமேல நிந்தியல் உளமே புகுந்த அதனால் கோளறுபதிகம்னு பேர். எல்லா தோஷமும் வேணும். இது தினமும் 3 வேளை 2 வேளை நாமும் சொல்லி குழந்தைகளை சொல்ல சொல்லி என்ன பெருசாகிடப்படுது? நம்ம வேலையை பார்த்துட்டே சொல்லலாம். அதான் உள்ள சுவாரஸ்யமே. நம்ம வேலை எதுவுமே நிற்காது. வேலை பார்த்துட்டு சொல்ல முடியுமானா? நாம் ஒரு வேலையாக செய்கிறோம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். ஒரு காலத்தில் தானா பேசின்னு போகிறவனை பைத்தியம்னு சொல்லுவாங்க. காலத்தில் யாராவது தானா பேசின்னு போனாலும் வச்சுக்கோ, ஐயோ பாவம் பைத்தியம் பா. இப்போ யாரை சொல்கிறது? இவன் பைத்தியமா இவனா இவன் இதுவாக இருக்கானா உண்மையே புரியல. ஒரு காலத்துலையாவது ஃபோன்னு ஒன்று கையில் இருந்தது, அப்புறம் ஹெட்ஃபோன் ஒன்று மாட்டின்னா இத்தனோண்டுக்கு இப்போ காதில் வச்சுருக்கான். எங்கே எது இருக்குன்னே தெரியல, பேசிகிட்டே போகிறான். ஒரு வேலை செய்யறத இன்னொருக்கு வேலையும் செய்கிறோமே நாம. நம்ம பெரியோர்கள்லாம் என்ன பண்ணுவார்கள்னா, அது செகண்டரி. சமையல் பண்ணுறதோ தொழில் பண்ணுறதோ மற்ற காரியங்கள் பார்க்குறதோ செகண்டரி. எத்தொழிலை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் உத்தர் மனமிருக்கும் மோனத்தை மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீர்நட்டீவா
அப்படின்னு. வேலையெல்லாம் நடக்கும், எண்ணம் முழுக்க சிவபெருமான்கிட்ட இருக்கும். எண்ணம் முட்டை நமக்கு என்ன தெய்வம் இஷ்டமோ அந்த தெய்வத்துக்கிட்ட இருக்கும். இப்படிதான் அடியார்கள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்தது. நம்ம அம்மாலாம் சமையல் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே சொல்வார், சௌந்தர் லகரி என்ன, அன்னபூர்ண அஷ்டகம் என்ன, லலிதா சகஸ்ரநாமம் என்ன. நம்ம தாத்தா அப்பா எல்லாம் வேலை செஞ்சதே கிட்டவே ருத்ரம் சமகம் புருஷசூக்தம் சிவபுராணம் இந்த வீனஸ் வாட்டர் ஹீட்டர்னு இருக்கிறதுல அது ஒரு நாடாரோடது. அவரோட அம்மா தூத்துக்குடியில் எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப பக்தன். இப்படி ஒரு டம்ளர் ஜலத்தை எடுத்தால் கையில் ஒரு நிமிஷம் இப்படி வச்சு நுட்டு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சிவபுராணம் முழுக்க சொல்லிட்டு தான் குடிப்பல. ஒரு டம்ளர் ஜலம் குடித்தாலும் சிவபெருமானை நினச்சி சிவபுராணத்தை முழுக்க சொல்லிட்டு தான் ஜலம் குடிப்பேன். சிவராத்திரி அன்னைக்கு காலமான அந்தம்மா அதான் ஆச்சரியம். எதுக்கு இப்படி தான் இருந்தார்கள் நம்ம பெரியோர்கள்லாம். ஏதோ செஞ்சுட்டே இருந்தாலும் காரியம் செஞ்சாலும் எண்ணம் முழுக்க, ஏன்னா இது வந்து சரீரத்தை போஷிக்கிறது, இது ஆன்மாவை போஷிக்கிறது. சரீரம் அனித்தியம், நீ என்ன காப்பாற்றினாலும் அது அழிஞ்சு தான் போகும். அதுக்கு மேலே அதை காப்பாற்ற முடியாது. நாம் கரையேறணுங்கிறதுக்கு என்ன உண்டோ அதுதான் பண்ணியாக. கோலதிபதிகம் இதெல்லாம் கிளாஸ் எடுக்கணும், இதுக்கெல்லாம் பொருள் சொல்ல வேண்டாம், இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னு பேர். பொருள் தெரிஞ்சிக்க வேண்டியவன் அவன். நீ சொல்லிட்டா அதுக்கு என்ன அர்த்தமோ அது அவனுக்கு தான் தெரியணும். அம்மா இக்கும் குடுங்கிறது பொன், ஒரு குழந்தை சொல்கிறது அம்மா இக்கும் குடு அப்படிங்கிறது. இக்குங்கிற வார்த்தை ஏதாவது ஒரு அகராதியில் இருக்கு, அதுக்கு அர்த்தம் அந்த சொல்லு இருக்க. சாம் போடு மம் போடு அப்படி ஏதாவது இருக்கா? புரிய வேண்டியவர்களுக்கு அது புரியறதா இல்லையா? யாருக்கு புரியணும் அது? உங்களுக்கு எனக்கு புரியணுமா, அவன் அம்மாவுக்கு புரியணுமா? அது அவன் அம்மாவுக்கு தான் அது புரியணும். இந்த குழந்தை சொன்னா அந்த வார்த்தைக்கு அர்த்தம் அம்மாவுக்கு புரியறதா இல்லையா? அது மாதிரி நாம பேசினா உங்களுக்கு புரியணுமா, எனக்கு புரியணுமா, இறைவனுக்கு புரியணுமா, பகவானுக்குன்னா புரியணும். அது ஒரு ஏழை விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லுண்டே வாசல்ல உஞ்சவர்த்தி எடுப்பார். பகவான் நாமா பஜனையெல்லாம் பண்ணின்னு உஞ்சவர்த்தி எடுக்கலன்னு தான் அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு ஹரே ராம ஹரே கிருஷ்ணான்னு சொல்லலாம், விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லலாம், ஏதாவது ஒரு சொல்லிட்டு எடுக்கலாம். அப்படி சொல்லிண்டே வரத்த ஒருத்தர் வீட்டு வாசல்ல வந்து பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். உடனே இந்த வீட்டுக்காரர் சொன்னார், அவர் சம்ஸ்கிருதம் தெரியும் அவருக்கு, பத்மநாபோ மரப்பிரபு இல்லை, பத்மநாபாக அமரப்பிரபு. அமரர்கள்னா தேவதைகள், மரமாவது மட்டையாகும், ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னார். அவர் இவர் படித்தவர், அவர் படிக்காதவர். உடனே அவர் சொன்னார், எனக்கு நான் படிக்கலை, எனக்கு தெரியாது, நான் சரி பண்ணின்னு சொல்கிறேன், ஞாபகம் வச்சுக்கிறேன். மறுநாளைக்கு வந்தார், அதே மாதிரியே பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். செஞ்சதை திருப்பி சொன்னால் கோபம் தானே வரும். நேற்றுக்கு தானே சொன்னேன், மாற்றிக்க வேண்டாமா, ஐயோ தெரியாமல் சொல்லிவிட்டேன், மறந்து போடுத்து எனக்கு. நிஜமாகவே அவர் பயந்து போயிட்டார். அவரை மிரட்டுறான் இவன், போடுறது பி 5 ரூபா 10 ரூபா பிச்சை, அதுக்கு 1000 அதிகாரம். மறுநாளைக்கு என்ன பண்ணினார் இவர்? வரத்துக்கு முன்னாடி பகவானே அவர் வேஷம் போட்டுன்னு வந்துட்டார். இது நடந்த கதை. வாசல்ல வந்து நின்றுட்டு பத்மநாபோ மரப்பிரபு அப்படின்னார். உள்ளேந்து வந்து திரும்பி பார்த்தான், என்னையா நினைச்சுட்டு இருக்க, எடுக்கிறது பிச்சை திமிரு குறையில்லையான்மா, என்னடா அது கொண்டு கேட்டார். பதிலுக்கு பயந்து போட்டாவோ, என்னடாவா இப்போ நான் சொன்னதுல என்னடா தப்புன்னாரு. பத்மநாபோ மரப்பிரபு, மரத்துக்கு பிறகு பத்மநாபனா உங்க ஒப்பநாடான்னு கேட்டார். மரத்துக்கெல்லாம் உலகத்தில் தண்ணி வச்சு ஊற்றுறது நீனா உங்க அப்பனா பத்மநாபனா பகவான்னா, அதில் என்னடா தப்புன்னு கேட்டார். பயந்து போட்டாவும் ஓடி போட்டாவும் இல்லை, பகவான் வக்காலத்து வாங்குவார். இது மாதிரி வார்த்தைகள்லாம் நாம் என்ன சொல்கிறோங்கிறது விஷயம் இல்லை, அன்பு இருக்கணுங்கிறது தான் விஷயம், பக்தி இருக்கணுங்கிறது தான். அந்த பக்தியோடு சொல்லிவிட்டால் அந்த சொற்கள்லாம் பகவானால் அங்கீகரிக்கப்படும். இதுக்கெல்லாம் ஸ்தோத்திரம்னு பெயர். எல்லாராலையும் வழிபட்டதான ஒரு இறைவனாக பகவான் பிரகாசிக்கிற அந்த அந்த இடத்துல வாத ஊரர்னு பெயர், காற்றினால் பூஜிக்கப்பட்டவர். பொதுவாக இறைவனை வழிபடுறது இப்போ மாடம்பாக்கம் இருக்கு, 1000 வருஷம் பழமையான சிவன் கோவில் அப்படின்னு சொல்றோம். தேனுபுரீஸ்வரரா என்ன பேரு? தேனுபுரீஸ்வரர், 1000 வருஷம் பழமையான சிவன் கோவில். நீங்க கவனிச்சு பார்த்தேன்னா எங்க வாரு சிவாலயம் தான் இருக்கு.
இன்னொரு ஆச்சரியம் என்னென்னா, நான் பேசின்னு போகிறது வரலாறு, சாஸ்திரம், புராணம், இதை தான் சொல்கிறேன். இதில் வந்து எனக்கு என் பேரே தாமோதரன் தான், நாங்கள் சொல்கிறதெல்லாம் ராமாயணம் பாகவதம் தான். எங்களுக்கு சைவம் வைணவம்ங்கிற வேறுபாடு கிடையாது. அதை திரித்து மனசில் தப்பாக வாங்கிக்கக்கூடாது. சாஸ்திரத்தை சொல்கிறேன். நாம் பண்ணுற பாவங்களை 9 வகையாக பிரிக்கிறது சாஸ்திரம். சின்ன பாவத்துலேருந்து ஆரம்பித்து பெரிய பாவம் எதுன்னா 5 பாவம். ஸ்வர்ணஸ்தயம், சுராபானம், குருதல் பகவனம், பிரம்மஹத்தி, தத்சம்சர்க்கம் அப்படின்னு பஞ்சமாபாதகம்னு பெயர். இந்த பஞ்சமாபாதகம்ங்கிறது நீங்கள் எங்கே போனாலும் போகாது, கங்கையில் போய் குளித்தாலும் போகாது. உண்மை அதுதான். அந்த அப்படின்னா என்ன என்ன? ஸ்வர்ணஸ்தயம், தங்கத்தை திருடுறது. திருட்டுங்கிறது ஒரு குற்றம் தான். அடத்திலனா, மாட திருடனா, காய திருடனா, அப்படிலாம் உண்டு. தங்கத்தை திருடினா பெரும்பாலும் சாஸ்திரப்படி, ஏன்னா அது புத்தியை நாசம் பண்ணும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு 2 வயசு குழந்தை, உனக்கு நான் 50,000 ரூபா கொடுக்குறேன், இந்த குழந்தைய கொள்றையான்னு கேட்டால் ஒருத்தனை கொல்லுவேன? 1,00,000 ரூபா தரேன், இந்த குழந்தைய கொண்டுடுன்னா கொல்லுவேன்? நிதானமாக யோசனை பண்ணி மாட்டேன்மா, நான் குழந்தைய கொல்ல மாட்டேன்மா. அதே குழந்தையோட காதில் 2 கிராம் இருந்தால் அதுக்காக கொண்டுட்டு போயிடுவோம். 2 கிராம் தோடு எத்தனை பாவிகள் கொண்டுட்டு போகிறாங்க? அந்த 2 கிராமோட வேல்யூ என்ன? நான் 1,00,000 ரூபா தரேன் கொல்லுவியான்னு கேட்டால் மாட்டேன்னு சொன்னபோது இருந்த நிதானம் அந்த தங்கத்தை பார்த்த உடனே மாறுறது பற்றியில. அதனால தான் தங்கம் பாவம்ங்கிறது. தங்கம்ங்கிறது தங்கத்தை திருடினா பெரிய பாவம். சுறாபானம், மது சாப்பிட்றது. கல் மது கிடையாது, ரொம்ப பேருக்கு அது தெரியாது. ஏன்னா உண்மையை சொல்லிதானே ஆகணும். கல் வேற, இது வேற, மதுங்கிறது வேற. இதெல்லாம் வந்து இது ஆதிகாலத்திலேருந்தே உண்டு. அதுங்க அப்போ சொன்ன காரணங்கள்லாம் வேற, இப்போ நடக்கிறதுலாம் வேற. அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நம்ம போகல. அது ஒரு நிதானம் போயிடும். தவறுதலுக்கு இது, சமூக சீர்கழிவுக்கு இது காரணம். குருதல்ப கவனம் 3வது என்னன்னா, நமக்கு படிப்பு சொல்லி கொடுத்த ஆசிரியருடைய மனைவி வீட்டை தப்பாக நடந்துக்கிறது. பிற பெண்கள்கிட்ட தப்பாக நடந்துட்டால் அது ஒரு பாவம், அது தனி. அதில் பெரிய பாவம் இது. நமக்கு பாடம் சொல்லி கொடுத்த குருவோட மனைவிட்ட தப்பாக நடந்துக்கிறது. 4வது பிரம்மஹத்தி, வேதம் படித்தவர்களை கொல்றது. கொலைங்கிறதே பாவம்தான், கொலைங்கிறதே பாவம்தான். அதில் பெரிய பாவம் வேதம் படித்தவங்களை கொல்றது அப்படின்னு. 4 பெரிய பாவம் சொல்லிட்டேன். இப்போ தங்கத்தை திருடுறது, மத்தியபானம் பண்ணுறது, குருதல்ப கமனம், பிரம்மஹத்தி, பஞ்சமா பாதகம்னு சொல்கிறோமே அப்படின்னா, இந்த 4 சொன்ன உடனே எல்லோரும் ஃப்ரீயாக இருப்போம். இந்த 4 நான் பண்ணலை, நான் தங்கத்தையும் திருடலை, மத்தியபானமும் பண்ணலை, குருதல்ப கமனமும் பண்ணலை, பிரம்மஹத்தியும் பண்ணலை. 5வதை சொன்னேன்னா பயமாக இருக்கும். 5வது என்ன தெரியுமோ? இந்த 4 பாவம் பண்ணினவனோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது. இப்போ உலகத்தில் நாம் பழகிறவர்களில் இந்த பாவம் பண்ணினவன் யார், பண்ணாதவன் யார், உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும்? அப்போ எல்லாருக்குமே அந்த பயம் வரும். இது எங்கே போகும் அப்படின்னா, இந்த போமை எப்படி போகும்னா, ஸ்தேயம் கிருத்வா குருதாராம்ச்ச கத்வா மத்யம் பீத்வா பிரம்மஹத்யாஞ்ச கிருத்வா பஸ்மச்சன்னோ பஸ்மசையாசயான ருத்ராத்யாயி உச்சதே சர்வ பாபை. சிவனை வழிபட்டா போகும். எப்படி வழிபடணும் அப்படின்னு சொன்னா, கீழே வந்து தர்பைகளை போட்டுண்டு, அதை மேலே விபூதியை வச்சுண்டு, ருத்ராட்சங்களை போட்டுண்டு, உடம்பு முழுக்க விபூதிகளை பூசிண்டு, ருத்ரம்னு ஒரு மந்திரம் இருக்கு வேதத்தில், ஒரு பாகம் இருக்கு, அதுக்கு நமகம்னு தான் பெயர். அதை 11 தடவை சொன்னால் அதுக்கு ருத்ரம்னு பெயர். அந்த 11 தடவை சொன்னால் அவனுக்கு அந்த பாவம் போகும். அதனால தான் ருத்ரைகாதசனிலாம் பண்ணுறது. பெரும்பாலாக சிவங்கோவிலில் தான் அது பண்ணணும். அது மாறி போயிடுது நாளடைவில். கிராமங்களில் என்ன பண்ணுவார்கள்னா, அந்த ருத்ரைகாதசினே ஈவினிங் டயத்தில் சிவங்கோவிலில் தான் நடக்கும். ருத்ராபிஷேகம்னு பெயர் அதுக்கு.
ருத்ராபிஷேகம் அப்படின்னு பெயர். ஒரு 12 பேர், 20 பேர், 30 பேர் உட்காந்து ருத்ரன் சொல்லுவார்கள். ஒவ்வொரு ருத்ரன் சொல்லும் போது ஒவ்வொரு பொருள் அபிஷேகம் ஆகும். ஏகாதச 11 தடவை சொல்றதுக்கு 11 பொருள்களால் அபிஷேகம் பண்ணணும். எண்ணெய் என்ன, நெய் என்ன, பஞ்சகவியம் என்ன, இளநி என்ன, தேன் என்ன, பால் என்ன, தயிர் என்ன, சந்தனம் என்ன, விபூதி என்ன, பழச்சாறு என்ன, 11 வகையான திரவியங்களால் அபிஷேகம் பண்ணணும். இப்படி பண்ணினா, ஜபம் பண்ணினா, அபிஷேகம் பண்ணினா இந்த பாவம் போகும். இது சாஸ்திரம். ராமாவதாரத்தில் ராவணங்கிற வேதம் படித்தவனை கொன்ன பாவம் போகிறதுக்காக ராமபிரான் இதை சொல்லி பூஜை பண்ணினது தான் ராமேஸ்வரம். முருகப்பெருமான் சூரபத்மங்கிற வேதம், இதில் ஒரு ஆசிரியர் சொல்கிறேன், ஒரிஜினலாக ராவணனோ சூரபத்மனோ பிராமணன் அவெல்லாம் ரிஷிகுமாரர்கள். இன்னைக்கு எங்கே பாரு போஸ்டர் அடித்து ஒட்டுறதை பாருங்க, திராவிடன் என்னினம் ராவணன் பா. ஒரிஜினலாக அவன் பிராமணம், ராமர் பிராமணர் கிடையாது. அதுதான் ஆச்சரியமே இல்லை. ராமரோ கிருஷ்ணரோ பிராமணரே கிடையாது. ராமர் க்ஷத்திரியர், கிருஷ்ணர் வந்து இளைய. எவ்வளோ ஒரு மூடத்தனமான ஒரு பிரச்சாரங்கிறதுக்காக சொல்ல வர, ராவணன் பிராமணன். அவன் என்னினம்னு சொல்றதுல ஒன்றுல பொருந்தும். அவன் மன்ன அயோக்கியத்தனத்தெல்லாம் இவன் பண்ணுறாங்கிறதுக்காக வேணா சொல்லலாமே தவிர,